யோகமான காமெடி நாயகன் தற்போது பெண் தேடுற வேலையில ரொம்பவுமே பிஸியா இருக்காராம். அதுவும் பெண்ணை பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்கணும்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டயுமே கட்டளையும் போடுறாராம். காரணம், இவரை பார்த்தாலே எல்லா நாயகியும் தெரிச்சிட்டு ஓடுறாங்களாம். இதனால தனக்கு வர்ற மனைவியை பார்த்து மத்த நாயகிகள் எல்லாமே பொறாமப்பட வேணுங்கிறது தான் இவரோட கட்டளையாம். இவருக்கு என்ன குறைச்சல், எப்படியும் சினிமால பெரிய ரவுண்டு வருவார்னு சொல்றாங்க. ஆனா திருமணம் கோடம்பாக்கத்துல இல்ல, சொர்க்கத்துல தான் நிச்சயிக்கப்படுது. பேரழகியா இருந்தா என்ன, பெரிய நாயகியா இருந்தா என்ன, இப்போ எல்லாருமே முத்த காட்சிக்கு ஓகே சொன்னாதான் வாய்ப்பான். அதனால இத தற்போது நிறைய நாயகிகள் மறைமுகமாவும் ஓபனாவும் சொல்லிட்டு வராங்க. இந்த லிஸ்ட்ல பிரேம நாயகியான அந்த குட்டி பெண் தமிழ்ல நிறைய படங்களை நடிச்சிட்டு வராங்க. ஆனா இவங்க பல படத்தோட வாய்ப்பை முத்த காட்சியில நடிக்க மறுத்ததனால இழந்திருக்காங்களாம். இத கேட்ட பல நாயகிகள் எல்லாருமே, நம்ம மறுத்த லிஸ்ட்ல முத்த காட்சி மட்டுமா, இதை விட அதிகம், இதை எப்படி வெளியே சொல்றதுன்னு. என்னதான் நம்ம மறுத்தாலும் ஏதாவது ஒரு நாயகி அந்த படத்துல கமிட் ஆகிடுறாங்க. அதனால என்ன செய்யறதுன்னு எல்லாருமே அமைதியா இருக்காங்களாம். கடவுள் 2 படத்துல 3 ஷா நடிகை நடிக்க மறுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா பல முறை காரணம் கேட்டும் சொல்ல மறுத்துட்டாங்க. இருந்தும் அவருக்கு கம்மியான காட்சிகள் இருக்கிறதுனால, கீர்த்தமான நாயகிக்கு அதிக முக்கியத்துவம்ங்கிறதுனாலையும் இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்களாம். இத ஓப்பனாவே சொல்லியிருக்கிறாங்க. இதனாலேயே படக்குழு தற்போது நடித்துட்டு இருக்கிற நாயகிக்கு அதிகமான காட்சியை வச்சிருக்காங்களாம். இதை கேள்விப்பட்ட 3 ஷா நாயகிக்கு அதிக வருத்தமா. படம் வெளியானா தான் உண்மை தெரியுமா, பார்க்கலாம் யாருக்கு அதிக முக்கியத்துவம்னு. என்னதான் திறமை இருந்தாலும் முன்னேறி வரதுல எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதமான ராசி தேவைப்படுதுன்னு தான் தெரியுது. தமிழ்ல அறிமுகமாகி ஹிந்தி வர போயும் முன்னணி நடிகையா வர முடியாத லட்சுமிகரமான நடிகை எப்போதும் நெட்டிசன் மத்தியில வைரலாகவே இருக்கிறாங்க. 2 பீஸ் உடை, நீச்சல் உடை, போட்டோன்னு போட்டு ரசிகரை கலங்கடிக்கிறாங்க. தன்னுடைய லிப்ஸை அழகா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிற இவங்களுடைய புகைப்படத்தை பார்த்து யார் இவர் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு வராங்களாம். எப்படியோ தன்னை பத்தி பேச இவங்க எடுக்கிற முடிவுகளை பார்க்கும்போது எதிர்காலத்தை நினைக்காம எடுத்து மீண்டும் வருந்துவாங்களான்னு தான் தோணுது. சந்தன காமெடி நாயகர் படும் பாடு வெளியில சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குதான். தமிழ் சினிமாவில கொடிகட்டி பறந்த இவர் தற்போது பரிதவிச்சுட்டு வராராம். ஒரு காலத்துல இவரோட கால்ஷீட்டுக்காக காத்திருந்த நாயகர்களும் இருக்காங்க. ஆனா தற்போது இவரோட படம் ரிலீஸ் பண்ண முடியாம தவிக்கிறாராம். உதவுறதுக்கு யாருமே முன்வரல. காரணம், எல்லாருமே இவர் மீண்டும் காமெடி நடிகரா வரவேணுங்கிறது தான் ஆசைப்படுறாங்களாம். இப்போ பாகம் 2 படத்தை எடுத்துட்டு வர இவர் நாயகி மாற்றத்தால இந்த படத்தோட பட்ஜெட்டும் அதிகரிச்சிருக்குதான். இந்த படம் விரைவில் திரைக்கு வரவும் இருக்கு. இதுதான் இவரோட கடைசி நம்பிக்கையாம். சந்தன காட்டுல மழை பெஞ்சாலும் சேத்துல காலை வச்சா வழுக்கித்தான் விழணும்னு கோடம்பாக்கம் பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. காதலை எப்படியெல்லாம் சொல்லலாமோ அதை டைட்டிலாக வச்சு கடந்த வாரம் அந்த படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆச்சு. உச்சகட்டமாக கலாச்சார சீர்கேடு தான் இந்த படம். அதுவும் பெரிய இசை குடும்பத்திலிருந்து வந்தவரோட தயாரிப்பில் இப்படி ஒரு படமானு விமர்சகர்கள் சிரிக்கிறாங்க. வரும் படங்கள் முழுக்க இரட்டை வசனங்கள் அதிகரிப்பது சினிமாவுக்கும் நம் சமூகத்திற்கும் நல்லதில்லைங்கிறதுனால சென்சாரை ஸ்ட்ராங்காக்க முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஏதோ நல்லது சீக்கிரம் நடந்தால் சரி. படம் ஓட வேண்டுமா, உங்கள் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. இதுதான் இவரோட புது ரூட். நம்ம இசைக்கம் நாயகன் வாழ்க்கையில் பிரகாசமாக மாற தற்போது அவரோட ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சிட்டாராம். காரணம், போன படங்கள் தொடர் தோல்வி காரணத்தினால தற்போது நடிச்சிட்டு வர படத்தில் அதிக கவனம் செலுத்த தன்னுடைய கைபேசியை ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சிட்டாராம். ஆக வெற்றியோட ரகசியம் கைபேசினா, கடந்த கால கைபேசியின் பிரச்சனை என்னன்னு பாருங்க மக்களே. நம்ம தோல்வி நம்ம கையில் தான் இருக்கா. அடுத்த படம் ஹிட் ஆச்சுன்னா நம்மளும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே. பெரிய நம்பர் நடிகை தற்போது தமிழில் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. இவங்களோட போட்டி போட முடியாமல் பல நடிகைகள் பின்வாங்கிட்டாங்க.
நடிகை நடித்த படங்களும் சூப்பர் ஹிட் ஆகி வரதுனால பல தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நடிகை கிட்ட ஒப்பந்தம் செய்ய முயற்சியும் எடுத்துட்டு வராங்களாம். இந்த நிலையில நடிகை நடிக்கும் ஒரு படத்துல சிறப்பு தோற்றத்துல ஜோடியா நடிக்க புதுமுக நடிகரை தேர்வு செய்யலான்னு படக்குழுவினர் முடிவு செஞ்சிருக்காங்களாம். ஆனா நடிகையோ எனக்கு சுமார் மூஞ்சி குமார் தான் வேணும்னு அடம் பிடிச்சிருக்காங்களாம். நடிகை சொல்றத கேட்டு படக்குழுவினரும் அந்த நடிகரையே ஒப்பந்தமும் பண்ணிருக்காங்களாம். ஒரு பழைய கதாநாயகியின் வாரிசா அறிமுகமாகி மிக குறுகிய காலத்துல நட்சத்திர நாயகியா உயர்ந்து தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு பட மொழி உலகிலையும் புகழ் கொடிய பறக்க விட்டுட்டு இருக்கிறாங்களாம் அந்த நடிகை. இதுவரைக்கும் 1 கோடி சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்க. மறைந்த நடிகையின் வாழ்க்கை வரலாற்று படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா சம்பளத்தை 2 மடங்கா கூட்டிட்டாரா. இப்போது அவங்களுடைய சம்பளம் 2 கோடியா. யார் கதை சொன்னாலும் முதல்ல சம்பளத்தை பேசிடுறாங்களாம். மலையாளத்துல காதலான படம் மூலம் பிரபலமான நடிகை தமிழ்ல ஒல்லி நடிகரோட ஒரு படத்துல நடிச்சாங்களாம். ஆனா எதிர்பார்த்த அளவிற்கு தமிழ்ல வாய்ப்பு இல்லாததால தெலுங்கு பக்கம் போய் 3 படங்களை நடிச்சுட்டு வராங்க. தற்போது நடிச்சுட்டு வர படத்தோட படப்பிடிப்புல கேரவன் கேட்டு படக்குழுவினர தொல்லையும் பண்ணியிருக்காங்க. அதிக வாடகை உள்ள கேரவன் தான் வேணும்னு அதுல யாருமே வரக்கூடாதுன்னு நடிகை நிபந்தனை வேற போட்டிருக்காங்களாம். இதனால வேறு வழி இல்லாம 2 கதவு கேரவனை படக்குழுவினர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆடம்பர வசதிகள் இல்லைன்னு தகராறு செஞ்சதாகவும் அமைதியா இருக்கும்படி சமரசப்படுத்திய தன்னோட ஊழியரை வேலையிலிருந்து நீக்கி விட்டதாகவும் கிசு கிசு வேற கிளம்பி இருக்குதான். இதனால படக்குழுவினர் அவங்க மீது புகார் வேற பண்ணியிருக்காங்களாம்.